வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெஸ் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உணர்வையா கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். ராகவன் பூஜா விஷயமாக செந்தாவிடம் மன்னிப்பு கேட்டு நிற்க அவளும் சற்று நேரம் மௌனமாகவே இருந்தாள். பின்பு பேசினாள். என் மன்னிப்போ கோபமோ எதுவும் உங்களை பாதிக்க போறதில்லை. அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு என்று எங்கோ பார்த்தபடி அவள் பதில் கூற அதை கேட்டதும், செந்தா எங்க அதை என்ன பார்த்து சொல்லு, உன் கோபம் என்னை பாதிக்குதுன்னு உனக்கு புரியல. உன் மன்னிப்பு எனக்கு கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்குன்னு நீ உணரவே இல்லை அப்படிதானே என்று நேரடியாகவே கேட்டான் ராகவன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவள் மறுபுறம் திரும்பிக் கொள்ள, கேட்டதுக்கு பதில் சொல்லுமா என்றபடி அவள் முன்பு வந்து நின்றான். இப்போது நேருக்கு நேர் பார்த்தவள், நீங்கள் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க தானே, இப்போ என்ன என்கிட்ட இந்த கேள்வி என்று அவள் கேள்வி கேட்டு ஆனால் எங்கோ பார்த்தபடி தான் இருந்தாள். அவளை ஒரு நொடி தலை சாய்த்து பார்த்தவன், அதுதான் உனக்கு உறுத்தல்னா அதுக்கு என்னோட பதில் அந்த கவலை அவசியம் இல்லாதது. உன்கிட்ட இப்போ நான் எதிர்பார்க்கறதும் இந்த கேள்வியும் மன்னிப்போம் என் மனசிலிருந்து வந்தது என்று நேரடியாக கூற அவள் இப்போதும் அவனை நம்பாத பார்வை பார்த்தாள். பின்பு பெருமூச்சுடன் ராகவனை கூறினான். சரிம்மா, உனக்கு என்னை சுற்றி நடந்த விஷயங்கள் என் மனசில் இருந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், அப்புறம் நீயே முடிவு பண்ணு. என்ன சொல்ல போறீங்க, பூஜாவை பிடிக்காம தான் சும்மா கல்யாணம் பண்ணிக்க நினச்சேன்னு சொல்ல போறீங்களா என்று கேட்டவளின் குரலில் தெரிந்தது உரிமையா கோபமா சரியாக அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் ராகவன் பதில் கூறினான். இல்லை இல்லை, அப்படிலாம் சொல்ல மாட்டான். பூஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அது ஒரு நல்ல ஃப்ரெண்டா, அவள் துரு துருன்னு சுடித்தனம் செய்கிற குழந்தையா இப்படி பிடிக்கும். அவள் கூட இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருப்பேன். அதையெல்லாம் நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். ஆனால் அது காதல் இல்லை. நீயே யோசிச்சுப்பாரு, நான் எவ்வளோ முரடன்னு ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் நீ கூட அதனால தானே என்கிட்ட பேச மாட்டேன். ஆனால் உண்மையாக நான் அப்படியான்னு கேட்டால் பதில் இல்லை தான். வெளியாளுங்க, அதுவும் தப்பு பண்ணாதான் எனக்கு கோவம் சட்டுன்னு வந்துடும். பட் அப்படியே என்னை முரட முரடன்னு எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி அந்த மாதிரி ஊரில் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. யாருமே அதனால் என்கிட்ட அதுக்கும் பேசக்கூட தயங்குற நேரம். எதையுமே கண்டுக்காமல் அவன் குழந்தைத்தனமாக என்கிட்ட வந்து பேசுறது, வம்பளிக்கிறது, சண்டை போடுறது இதெல்லாம் பார்த்ததும் எனக்கு பூஜை ரொம்பவே பிடிச்சது. அந்த நேரத்தில் அப்பாவும் அம்மாவும் அவளே நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது எனக்கு அது தப்பாக தெரில. கண்டிப்பாக நானும் அவளை நல்லா பார்த்துப்பேன்னு தெரியும். ஸோ அந்த ஐடியா ஓகே தானேன்னு தோணுச்சு. ஆனால் எந்த நிமிஷம் என் அப்பா இந்த குடும்பத்தையும் தாத்தா சித்தப்பா மாதவனை இவங்க எல்லாத்தையும் பழிவாங்கிறதுக்காக மட்டும்தான் பூஜாவை எனக்கு கட்டி வைக்கணும்னு நினச்சாலன்னு தெரிஞ்சுக்கிட்டேனோ அப்போவே இன்னும் மொத்தமும் மாறிடுச்சு. அப்புறம் நல்ல வேலை பூஜாவுக்கு மாதவனோட கல்யாணம் ஆச்சு, என்னை கட்டிக்கிட்ட அவள் கஷ்டப்படலன்னு நானே கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் தெரியுமா. இதை கேட்ட செண்பா அவளை கூர்மையாக பார்த்தபடி, ஏன் கஷ்டப்படணும் என்று கேட்டார். ஆமாம், பூஜா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்று அவளை வச்சு பிரச்சனை பண்ண என் அப்பா யோசிச்சிருப்பாரு, அதனால் உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு. இல்லை பூஜாவுக்கே பிரச்சனை கொடுக்க யோசிச்சிருப்பாரு. ரெண்டுத்தில் எது நடந்தாலும் நானும் அதுக்கு எதிராக நின்று அப்பா கூட சண்டை போட்டிருப்பேன். இதில் எந்த விஷயம் பூஜாவுக்கு தெரிஞ்சாலுமே அவளால் தான் ஒரு வேளை பிரச்சனைன்னு நினச்சி அவளே ஃபீல் பண்ணிக்குவான். பூஜாவோட குணத்தை பற்றி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும், எங்கே நீ சொல்லு இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு என்று நேரடியாக கேட்க செண்பாவும் அதையே ஆமோதித்தாள். எந்த நிமிஷம் நான் மாதவன் பூஜாவோட கல்யாணத்தை மனசார ஏற்றுக்கிட்டனும், அவங்க சேர்ந்ததுக்கு நானே தேங்க்ஸ் சொன்னேனும் அப்போவே தெரிஞ்சிருச்சு என் மனசு என்னன்னு. எனக்கு இவ்வளோ நாளாக பூஜை மேலே இருந்தது அளவு கிட்ட தான் அன்பு தான், அது காதல் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தெளிவாயிட்டேன். அப்படிப்பட்ட அன்பை நான் அவளுக்கு அவளோட மாமாவாக இருந்தே கொடுக்கலாம். யாரும் என்னை குறை சொல்ல முடியாது, யாரும் அதை தடுக்கிறதுக்கு ரைட்ஸும் கிடையாது. அதுக்கு நான் அவள் புருஷனாக தான் அவள் கூட இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு நானே உணர்ந்தேன். ஸோ மாதவன்கிட்டயே நேராக அதை பற்றி பேசி எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் என்று அனைத்தையும் கூறியவன் இப்போது செண்பா சற்று தெளிவுறவும்,
இப்போ எல்லாமே தெளிவாகிடுச்சா? எனக்கு இப்போ பதில் சொல்லுவீங்களா என்று கேட்டான். கேள்வியே கேட்காம பதில் கேட்டா என்ன சொல்றது என்று அவள் இழுத்தபடி கேட்டபோது முன்பு இருந்த கோபமில்லை, சிறு குலைவுதான் தெரிந்தது அவனுக்கு. ஓ சரி, அப்ப தெளிவா கேள்வி கேட்கணுமா? கேட்டலாம். செண்பா, நான் கொஞ்சம் முரடன் தான், அனாவசியமா கோபம் வராது, ஆனா சட்டுன்னு கோபம் வரும். பட் முடிஞ்ச அளவுக்கு என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டே இப்படி கேட்டதில்லை. ஏன் எந்த பொண்ணையும் இந்த அளவுக்கு முக்கியமாக நினச்சது கூட இல்லை. அதுவும் என்னோட பழக்க வழக்கத்தை நான் மாற்றிக்குவேன்னு சொல்கிற அளவுக்கு. இதுதான் நான் இப்போ நீ தான் முடிவு சொல்லணும். வாழ்நாள் முழுக்க இந்த முரடனை அட்ஜஸ்ட் பண்ணிக்க உன்னால் முடியுமான்னு என்று அவன் மனதில் பட்டதை கேட்டுவிட ஒரு நிமிடம் நிலத்தை பார்த்தவள் மறுகணமே நிமிர்ந்து ராகவனின் முகத்தை பார்த்து கூறினாள். சாரி, என்னால் இந்த முரடனை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இவள் சொல்லி முடிக்கும் முன்பே ராகவனின் முகம் சற்று மாறியதோ என்னவோ அதற்குள் அடுத்தும் கூறினாள். பட் இந்த முரடனோட கோபத்தை ஹேண்டில் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப கோபப்பட்டு அதிகமாக ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை அடித்தாவது கண்ட்ரோல் பண்ணிடலாம். என்கிட்ட அடி வாங்க நீங்கள் ரெடினா எனக்கும் இந்த மேரேஜ் ஓகே தான் என்று அவளும் தன் சம்மதத்தை தெரிவித்துவிட ராகவன் மனம் இப்போது லேசாகி புன்னகைத்து விட்டான். பின்னர் இருவருமே பேசியபடியே உள்ளே சென்றனர். அதன் பிறகுதான் ராகவனின் தாய் அவனை அழைத்ததே அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. அவரிடம் சென்றவன் அம்மா கூப்பிட்டீங்களாமா என்று கேட்டான். ஆமாடா, கிளம்பலாமான்னு கேட்கதான் கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறதால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி சொன்னீங்களாமே என்று கூறியதும் இருவரும் தங்களுக்குள் பார்த்து கொண்டு யார் இது போன்று சொல்லியது என்று நினைத்தபடியே அவர்களிடம் கேட்க மானசி என்று கூறியதும் இருவருக்குமே புஷ் சென்றாகிவிட்டது. ஏனெனில் ராகவன் செண்பா இருவர் மனதிலுமே அப்போது பூஜாதான் நினைவுக்கு வந்தாள். ஆனால் இப்போது எல்லாம் அவள் இது போன்று விளையாடுவதில்லை என்பதையும் இருவராலும் ஏற்கவோ முடியவில்லை. சட்டென அந்த இடமே அமைதியாகிவிட்டது. கிளம்பலாம் என எழுந்து அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்ப வேண்டிய நேரத்தில் என்ன நினைத்தானோ தெரியவில்லை ராகவன் மீண்டும் திரும்பி அங்கே யாரையோ தேடினான். ஒரு நிமிடம் அனைவரையுமே பார்த்தான். பின் தன் அன்னையையும் பார்த்துவிட்டு தன் மனதில் இருப்பதை, செண்பா மேலான தன் விருப்பத்தை அனைவரின் முன்பும் இப்போதே கூறி அந்த விஷயத்தை உடைத்து விட்டான். இதை யாருமே அங்கே எதிர்பார்க்கவில்லை போல. அவர்களின் அதிர்ந்த முகமே அதை காட்டி கொடுத்து விட்டது. ஏன் செண்பாவே இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. தாத்தாவும் பாட்டியும் முதலில் தங்களுக்குள் பார்த்து கொண்டவர் பின்பு இளையோர்களின் இருவரின் முகத்தையும் பார்த்துவிட்டு தங்கள் சம்மதத்தை தெரிவித்தனர். இதுக்கு மேலே உங்களை பெற்றவங்க தான் உங்கள் முடிவை சொல்லணும் என்று கூறிவிட இப்போது மற்றவர்களும் முதலில் சுலோச்சனாவை பார்க்க அவரோ தனக்கு இதில் முழு மனதுடன் சம்மதம் என்று கூறினார். அடுத்து லக்ஷ்மி மற்றும் அவரது கணவரை பார்க்க அவர் தன் மகளுக்கு விருப்பம் என்றால் தனக்கும் சம்மதம் என்று கூறினார். இறுதியாக லக்ஷ்மி மட்டும் ஏனோ தயங்கியபடி இருக்க ராகவனும் அவரிடமே நேராக வந்து பேசினான். அத்த, உங்கள் பொண்ணு உங்கள் பக்கத்தில் இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கணும், உங்கள் தகுதிக்கு ஏத்த குடும்பமாக இருக்கணும், பையன் எல்லாம் அவளுக்கும் பிடிச்சிருக்கணும், இதெல்லாம் தானே ஆசைப்பட்டீங்க? இதெல்லாமே எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் ஏதாவது பிரச்சனையா என கேட்க அவர் இல்லை என்று தலையசைத்தார். பின்பு வேற என்ன என்று அவன் புரியாமல் யோசித்துக் கொண்டிருக்க மாதவன் தன் அத்தையை சரியாக கணித்தபடி அவர்களிடம் வந்து பேசினான். அத்தை, நீங்க ராகவனை திட்டினதால உங்க பொண்ணை அவன் ஏதாவது கஷ்டப்படுத்திடுவானுன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டதும் லக்ஷ்மி சட்டென அமைதியாகிவிட ராகவன் இதை கண்டு புன்னகைத்தான். மாதவனும் அவனின் தோளில் கை போட்டு புன்னகைத்தபடியே கூறினான். அத்தை, என்னதான் எனக்கும் இவனுக்கும் பிரச்சனை இருந்தாலும் இதுவரைக்கும் நான் இவனை பார்த்ததில் வச்சுட்டு சொல்கிறேன், இவனை நம்பி வந்தவளை அதுவும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறவளை வச்சு பிரச்சனை பண்ணுற அளவுக்கு இவன் கேவலமானவனோ பயந்தவனோ கிடையாது. எதுவாக இருந்தாலும் நேராக தான் பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவேன். செண்பாவுக்கும் ஓகேன்னு தான் தோணுது. ஸோ நீங்கள் தான் இந்த முடிவு சொல்லணும் என்று நேரடியாக கூறி அவரையும் பார்க்க அவரும் ஒரு வழியாக சம்மதத்தை தெரிவித்து விட்டார்.